السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருமணத்தோடு தொடர்பான பாடங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதன் தொடராக ஹுல்உ பற்றிய பாடத்தை இன்று நாங்கள் பார்ப்போம். ஹுல்உ என்றால் என்ன? ஹுல்உ என்ற அரபு வார்த்தைக்கு ஆடையை கலற்றுதல் என்று கூறப்படும். மார்க்கத்திலே ஷரீஅத்திலே ஹுல்உ என்றால், ஒரு பெண்ணுக்கு தனது கணவனை பிடிக்காவிட்டால் அவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட மகரை திருப்பிக் கொடுத்துவிட்டு அவனை விட்டும் பிரிந்து விடுவதாகும். அதாவது, ஒரு கணவனுக்கு தனது மனைவியை பிடிக்காவிட்டால் அவளை தலாக் சொல்வதற்கு எப்படி கணவனுக்கு உரிமை இருக்கிறதோ, அதே போன்றுதான் ஒரு பெண்ணுக்கு தனது கணவனை பிடிக்காவிட்டால் அவனை விட்டும் பிரிந்து கொள்வதற்கான உரிமைதான் ஹுல்உ என்று கூறப்படுகிறது. இந்த அடிப்படையிலே ஒரு பெண்ணுக்கு தனது கணவனை பிடிக்காவிட்டால், அவனோடு வாழ முடியாத நிலை ஏற்பட்டால், அவள் நீதிபதியிடம் சென்று முறையிட வேண்டும். அவள் திருமணத்தின் போது கணவனிடமிருந்து மகராக பெற்ற பொருட்கள் அனைத்தையும் கணவனிடம் திருப்பி ஒப்படைக்குமாறு நீதிபதி அவளுக்கு கட்டளையிடுவார். அந்த மகரை பெற்றுக்கொண்டு உடனே அவளை பிரிந்து விடுமாறு அந்த கணவனுக்கு நீதிபதி கட்டளையிட வேண்டும். இதுதான் ஹுல்உவுடைய சட்டமாகும். இவ்வாறு பிரிந்ததின் பின்னால் அந்த பெண் இதா இருக்க வேண்டுமா? எவ்வளவு காலம் இதா இருக்க வேண்டும்? ஹுல்உ அடிப்படையிலே ஒரு பெண் பிரிந்துவிட்டால் ஒரு மாத விடாயுடைய காலம், அதாவது ஒரு ஹைதுடைய காலம் இதா இருக்க வேண்டும். இதற்கு பின்னால் அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ விரும்பினால், புதிதாக மகர் கொடுத்து புதிதாக உடன்படிக்கை செய்து அவர்கள் திருமணம் செய்து கொள்வது அவசியமாகும். இதற்கு ஆதாரமாக பின்வரக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹுத்தால் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், சூரத்துல் பக்கரா 229வது வசனம், ஃபைன் கிஃப்தும் அல்லா யுகீமா ஹுதூத் அல்லாஹி ஃபலா ஜுனாஹா அலைஹிமா ஃபீமா இப்தத் பிஹி. அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை நிலைநிறுத்த மாட்டார்கள் என்று நீங்கள் அஞ்சினால், அவர் கணவருக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் குற்றமில்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். அதாவது, கணவனும் மனைவியும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி கொள்ள மாட்டார்கள், அவர்களால் அல்லாஹ் கூறியபடி வாழ்க்கையை நடத்த முடியாது என்று நீங்கள் அஞ்சினால், மனைவி கணவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட மகரை திருப்பி கொடுத்து விட்டு அவர்கள் இருவரும் பிரிந்து கொள்வதில் குற்றமில்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இதற்கு ஆதாரமாக ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி, சாபித் பின் கைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சாபித் பின் கைஸின் மார்க்கத்திலோ அவரின் குணங்களிலோ குறை காணவில்லை, என்றாலும் இஸ்லாத்தில் நிராகரிப்பை வெறுக்கிறேன் என்றார்கள். அதாவது, சாபித் பின் கைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க விஷயத்திலே நல்லவர், அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர், அதே போன்று குணத்திலும் நல்லவர், நல்ல குணமுடையவர், ஆனால் இஸ்லாத்தில் நிராகரிப்பை வெறுக்கிறேன் என்றார்கள். அதாவது, நிராகரிப்பான குஃப்ரான செயலை செய்து விடுவதை நான் பயப்படுகிறேன், வெறுக்கிறேன். கணவனுக்குரிய உரிமைகளை கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்ற மாட்டேன் என்று பயப்படுகிறேன், வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ சாபித் பின் கைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளிலே ஒருவர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர். அவரோடு அவருடைய மனைவிக்கு வாழ முடியாது என்று நபிகளாரிடம் முறையிடுகின்றார்கள். ஆனால் அதற்கான காரணத்தை அந்த பெண் குறிப்பிடவில்லை. அவர் மார்க்கத்தில் நல்லவர், குணத்தில் நல்லவர், ஆனால் அவரோடு வாழ முடியாது, அவரை விட்டு பிரிய வேண்டும் என்று கேட்கின்றார்கள்.
அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் மஹராக கொடுத்த தோட்டத்தை திருப்பி கொடுக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண் ஆம் என்று பதிலளித்தார்கள். பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்தை திருப்பி பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணை விவாகரத்து செய்துமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் பின் கைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு பெண்ணுக்கு தனது கணவனை பிடிக்காவிட்டால், அதாவது அந்த கணவன் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றாவிட்டால், அல்லது மனைவிக்குரிய உரிமைகளை சரியான முறையிலே கொடுக்காவிட்டால், மனைவிக்குரிய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றாவிட்டால், அந்த கணவனை விட்டும் பிரிந்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.